السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு அன்பான சகோதரர், உருவப்படங்களை வாகனங்களில் வைப்பது பற்றி கேட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர் அவர்களே, உருவப்படங்களினுடைய நிலைப்பாடுகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சயீத் இப்னு அபில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களோடு இருந்தபோது ஒருவர் வந்து, அப்பாஸின் தந்தையே, நான் கைத்தொழில் செய்து வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு மனிதன், நான் உருவங்களை வரைகிறேன் என்று கூறினார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்றதையே உமக்கும் அறிவிக்கிறேன். யாரேனும் ஒருவர் ஓர் உருவத்தை வரைந்தால், வரைந்தவர் அதற்கு உயிர் கொடுக்கும் வரை அல்லாஹ் அவரை வேதனை செய்வான், ஒரு காலும் அவர் அதற்கு உயிர் கொடுக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற செவியுற்றுள்ளேன் என்று கூறினார்கள். அதை கேட்டவர் அதிர்ச்சியுடன் பெருமூச்சு விட்டார். அவரின் முகம் பயத்தால் மஞ்சள் நிறமாக மாறியது. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமக்கு கேடு உண்டாகட்டும், நீர் உருவம் வரைந்துதான் தீர வேண்டும் என்றால் மரம் மற்றும் உயிரற்ற வகைகளை வரைவீராக என்று கூறினார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது, நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் மதுபானம், செத்தவை, பன்றி, உருவச்சிலைகள் ஆகியவற்றை விற்பனை செய்வதை தடை செய்து வந்தனர் என்று கூறினார்கள். அப்போது அவர்களிடத்தில் இறை தூதர் அவர்களே, செத்தவற்றின் கொழுப்புகள் கப்பல்களுக்கு பூசப்படுகின்றன, தோள்களுக்கு அவற்றின் மூலம் மெருகோற்றப்படுகிறது, மக்கள் விளக்கரிக்க அவற்றை பயன்படுத்துகின்றனர், எனவே அதை பற்றி கூறுங்கள் என்று கேட்கப்பட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கூடாது, அது விளக்கப்பட்டது என்று கூறினார்கள். அப்போது தொடர்ந்து அல்லாஹு தஆலா யூதர்களை சபிப்பானாக என்று கூறினார்கள். அல்லாஹ் யூதர்களுக்கு கொழுப்பை ஹராமாக்கியது போல அவர்கள் அதை உருக்கி விற்று அதன் கிரயத்தை சாப்பிட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, உருவ படத்தை வரைந்து தொழிலாக இருக்கக்கூடியவருக்கு இந்த கட்டளை. அசல் விஷயம், உருவத்தை வரைந்தால் அதற்கு உயிர் கொடுக்கும்படி மறுமையில் ஏவப்படும். அதை ஒரு காலம் அவரால் செய்து முடிக்க முடியாது, ஏனென்றால் உயிர் கொடுக்கின்ற அதிகாரம் மனிதனுக்கு இல்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டு என்பதால் அவனுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆகவேதான் இஸ்லாத்தில் உருவ வழிபாடை முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்முடைய வாகனங்களில் உருவம் சார்ந்திருக்கக்கூடிய படங்களை நாம் வைப்பது இந்த ஹதீஸுக்கு எதிராக நாம் செயல்படுவதை போலாகும். உருவ படங்களை ஊக்குவிப்பதை போலவும் அதை உற்சாகப்படுத்துவதும் போல அது ஆகிவிடும். ஆகவேதான் அப்படி உருவத்தை வரைவதாக உனக்கு விருப்பம் இருந்தால், உயிருள்ளவைகள் அல்லாத மற்ற மரம் செடி கொடிகள் இவைகளை வரைந்து கொள்ளலாம் என்று அந்த சஹாபி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதை போல நம்முடைய வாகனங்களுக்கு வைக்கின்ற படங்கள், எத்தனையோ இயற்கை காட்சிகள், ஆங்கிலத்தில் சீனரிகள் என்று சொல்வார்கள், பழங்கள் சம்பந்தப்பட்ட படங்கள் இருக்கின்றன, மரம் செடி கொடிகள், குளம் குட்டைகள், இது போன்ற படங்களை, இயற்கை காட்சிகளை, நாம் அருவிகள், கடல்கள், மலைகள், இது மாதிரியான படங்களை வைப்பது மார்க்கத்திற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. ஆகவேதான் மார்க்கம் சொல்லுகின்ற அமைப்பின்படி நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹாலா அதற்காக நன்மையை நமக்கு வழங்குகிறான் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அலம் பிசவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.